வணக்கம், பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். நேற்று நம்மளோட நம்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை, கரெக்டாக கால் ஆக்டிவேஜி ஸ்டாப் தான் ஹிட் ஆச்சு. ரிவேஷனல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமும் தொடலை, டாப்பையும் தொடலை, சப்போர்ட் லெவலுக்கும் போகலை, ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் மார்க்கெட் போகலை, அங்கேயே வந்து மார்க்கெட் நடுவில் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் சில்வரும், சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் தொடலை, சப்போர்ட் லெவலையும் தொடலை. ஓகே, இன்னையோட கேன் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னியோட கேன் லெவல் இது, பை லெவல் 3752, செல் லெவல் 3736. டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதுலேயே இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் நான். ஓகே, இன்னையோட குரூட் ஆயிலோட நம்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை லெவல் 37.61, டார்கெட் 37.74, செல் லெவல் 37.37, டார்கெட் 37.25. 37.61 பை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாப்லாஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 37.49 கீழே ஒரு 50 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த கேண்டல் அப்படி இருக்கோ அந்த கேண்டலோட லோவுக்கு கீழே 1 ரூபாய் தள்ளி ஸ்டாப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே செல் லெவல் 37.37 செல் ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்டாப்லாஸ் லெவல் 37.49 மேலே ஒரு 50 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த கேண்டல் அப்படி இருந்துச்சோ அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே 1 ரூபாய் தள்ளி ஸ்டாப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 37.49, 37.49 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 37.60, 37.77, 37.90, 38.22ங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 37.19, 37.19, 37.00, அதை விட்டோம் அப்படின்னா 36.52, 35.88, 35.41 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. சில்வர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 69.675, அடுத்த சப்போர்ட் லெவல் 69.515, 69.185, 69.025, 68.595 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 70,250, 71,298, 71,632, 72,332 அப்படிங்கிறது இன்னையோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பிஎம்எஸோட வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் மண்டே அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வீக்லி எவ்ரி வீக் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியுது. அந்த ஃப்ரைடே வரது வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ அதனால் மண்டே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாப்பும் ஹிட் ஆகலை. தேங்க்யூ.